Hard to breathe, but that's alright. Hush. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன வந்து நிறைய அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தால் அந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறானுங்க. ஆனால் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறானுங்க. அதாவது அந்த சிலுக்கு சுமிதா பண்டல் இருக்கு இல்லையா, அந்த பண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ என்ன பண்ணல் தெரியலனா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இடையில வந்து காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துருக்குது, அதெல்லாம் வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மக்கள் என்ன பார்க்குற ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு புதிரான அப்டேட் அப்படின்னா சொல்லணும். இந்த ஒரு இமேஜ் வந்து நீங்கள் பாருங்கள், இதில் உள்ளதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஒரு டாப் அப் இவெண்ட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இது என்ன ப்ரோ டாப் அப் இவெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து எனக்கும் தெரியல. ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரியோ இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரியோ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்குபேட்டரில் வந்து மற்றவர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 3-in-1 இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம விட்டுட்டு போன இல்லை நம்ம வந்து தவற விட்டு அந்த மூணு கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது ரொம்பவே வந்து லெஜெண்ட்ரியான அந்த போக்கர் MP40, அப்புறம் அந்த ஸ்கார், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏகே, இந்த மூணுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் சம்மந்தப்பட்டது. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப வாங்கணும்னா இந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணும் போல் இந்த மாதிரி டாப் அப் பண்ணதுக்கப்புறம் ஒரு டோக்கன் கொடுப்பானுங்க. அந்த டோக்கனை வச்சு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த இதை வந்து ஸ்பின் பண்ணி வாங்கிக்கணும் போல். ஏதோ ஒன்றுங்க புரியல, ஆனால் அவனுங்க இப்படி தான் வந்து சொல்லியிருந்தானுங்க, ஆனால் கரெக்டாக வந்து புரியல எனக்கு. ஓகேவா? உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக தெரியும்னா மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற சர்வரில் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேச்சஸ் வந்து விற்பனைக்கு உள்ளது. அதாவது அந்த பேச்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த டைம்லாம் வாங்குவானுங்க. ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா லெஜெண்ட்ரியாக தெரியணும், வேறு லெவலில் தெரியணும், ப்ரோ பிளேயர் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த பேச்சஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்குது. ஸோ நமக்கெல்லாம் வராது கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நமக்கெல்லாம் அப்படி வந்து. ஸோ கண்டிப்பாக நமக்கும் வந்து வராது. ஓகேவா? ஆகஸ்ட் மந்த்துக்கான எலெக்ட்ரா சீசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நாளில் வந்து முடிய போது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த எலெக்ட்ரா சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அந்த ட்ரெயிலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டானுங்க. ஸோ அடுத்த லைட் பாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த லைட் பாஸோட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அடுத்த லைட் பாஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பூச்சாண்டி மாரியே வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே அந்த காட்டேரி, ரத்த காட்டேரி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் பெருசு பெருசாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? அதுபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயிலர் விட்டுருக்கானுங்க, அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்புறமா நம்ம வந்து பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் எலைட் பாஸ்க்கான அந்த பண்டல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது பிடிச்சது அப்படின்றத கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேல் பண்டல் பிடிச்சா இல்லை ஃபீமேல் பண்டல் பிடிச்சா அப்படின்றத மறக்காமல் கீழே வந்து சொல்லுங்கள். என்ன பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டல் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா? கொஞ்சமே வந்து மேலே பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கன் ஸ்கின், அதாவது M500 தான் கன் ஸ்கின் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கன் ஸ்கின் வந்து விட்டானுங்க. அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஸ்கின் வரப்போகுது, அதை நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் காட்டிட்டேன். அது கூடவே வந்து இந்த தண்ணியில் போகும் இல்லையா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார் தண்ணியில் போகும் இல்லையா, அந்த காருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் விட்டுருக்கானுங்க. அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் தான். ஓகேவா? எல்லாமே ரெட் ரெட்டாக தான் இருக்குது. ஒரு பேராசூட்டு ரெட்டு தான், அப்புறம் ஸ்கேட் போர்டும் ரெட்டு தான், எல்லாமே ரெட்டு தான். அது கூட வந்து இந்த வாட்டி ஒரு எமௌண்ட் இருக்குது. என்ன எமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தூசு தட்டுற எமௌண்ட். ஓகேவா? ஸோ இது நான் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்க்கல அப்படின்னா நீங்கள் தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா Season 28 எலைட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வீடியோ நிறைய வரும் யூடியூப்பில். ஸோ சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேஜிக் ஸ்டோர் வந்து எப்போ ப்ரோ அப்டேட் பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுபடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லீக் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் நிறைய மெயில் பண்டில் வந்து ஆட் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டுருந்தேன். ஆனால் லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் வந்து ஆட் பண்ண போகிறானுங்களா. ஸோ இந்த பண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து டைமண்ட் ராயல் வந்துச்சு நினைக்கிறேன். மேபி டைமண்ட் ராயல் தான் வந்த மாதிரி எனக்கு தோணுது.
அதாவது இந்த ஏடபிள்யூஎம்லாம் பிடிச்சிக்கிட்டு ரெட் கலர் ஏடபிள்யூஎம் அதாவது பட்டாமச்சிலாம் பார்க்கக்கூடிய அந்த ஏடபிள்யூஎம் பிடிச்சிக்கிட்டு இந்த புள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வரும். ஸோ அதாவது இந்த சில்க் சுமித்தா இருக்கு இல்லையா அது மாதிரி எஞ்சி நடந்து வரும். ஸோ அந்த மாதிரி பண்டலு. ஸோ இந்த பண்டல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இருந்துச்சு. இந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து ஆட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ இது யாருக்கெலாம் வந்து பிடிக்கும் அப்படின்றத கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு நல்ல பண்டல் தான், இல்லைனா வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க சமயத்தில் உங்களுக்கு ஒரு நியூ ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வந்து உங்களுக்கு அரைவாயிருக்கும். அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட் வந்துச்சா வரல அப்படின்றத கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஈவெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்காஃப் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஈவெண்ட்டு. ஸோ கழுத்தில் போடுவோம் இல்லையா ஒரு ஸ்காஃப், குளிர்காலத்திலலாம் போடுவோம்ல அந்த ஒரு ஸ்காஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து கொண்டு வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல, உங்களுக்கு தான் வந்து தெரியும், நீங்கள் இப்போ பார்த்துருக்கும் போது தான் தெரியும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேராசூட்டு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அது ஒரு மாஸ்க், அது எல்லாருக்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன், மேபி எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஓகேவா. அது ஒரு இத்து போன மாஸ்க்கு, அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி ஃபைவ் ஸ்கின் ஓகேவா. அது ஒன்று தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒருத்தா கொடுக்குறாங்க, தீம் எடுக்கணும் ஸ்கின்னாவது கொடுக்குறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். ஸோ அது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ லெவல் 6 கார்டு இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேனர் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேச்சஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து கொடுத்துருக்குறானுங்க. ஸோ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த எலைட் பாஸ்க்கான அந்த பேச்சஸ் ஓகேவா. ஸோ அடுத்த எலைட் பாஸ்க்கான பேச்சஸ் வந்து நம்ம வாங்கிக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல, மேபி என்ன சொல்கிறானுங்கன்னு சொல்லிட்டு வந்தப்புறம் தான் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குது, ஈவெண்ட் வந்திருக்குதா வரலையா அப்படின்றத மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் ஓகேவா. ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லணும். ஈவெண்ட்டோட நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேல்டோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. மேபி நம்ம சர்வர் வந்தால் கண்டிப்பாக வந்து நேம் சேஞ்ச் பண்ணி தான் வரும். இப்போ வந்து நேம் வந்து முக்கியம் கிடையாது, அந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்ம சர்வருக்கு இந்த மாதிரி ஒன்று ஈவெண்ட்டே வந்ததே கிடையாது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து ஈவெண்ட்டை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. எனக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், ஸோ நான் வந்து அது முதலே சொல்லிக்கிறேன் ஓகேவா. இல்லைன்னா நான் திட்டிருவீங்க எல்லாரும், ஸோ அதனால் சொல்லிட்டேன் ஓகேவா. இந்த ஒரு ஈவெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு டிஸ்கவுண்ட்டை வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணோம். அதாவது இந்த ஈவெண்ட்டுக்கு சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா, ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு, சாரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துருவானுங்க. அதுதான் இந்த ஈவெண்ட்டோட ஃபுல் மீனிங் ஓகேவா. ஸோ ஒன்றும் புரியலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஸ்கவுண்ட் வந்து இதில் கொடுத்துருக்கிறானுங்க. அதில் உள்ள ஐட்டம்ஸை நீங்கள் வாங்குறதுக்கு டிஸ்கவுண்ட் வந்து சூஸ் பண்ணும், நம்ம தான் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் வந்துட்டு முதல்ல என்ன டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். உங்களுக்கு 60 இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 70 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 60-ஆ 65-ஆன்னு சொல்லிட்டு தெரில, மேபி வந்து 60-ஆக தான் இருக்கும் ஓகேவா. 60 அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 75 அப்புறம் லாஸ்ட்டாக வந்து 85 ஓகேவா. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட், அதில் உள்ள டிஸ்கவுண்ட்டு. இந்த டிஸ்கவுண்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு 60% டிஸ்கவுண்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 90 டைமண்ட் நீங்கள் வந்து டாப் அப் பண்ணணும் ஓகேவா. ஸோ இல்லை எனக்கு வந்து 70% டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 டைமண்டுக்கு வந்து டாப் அப் பண்ணணும். இல்லை எனக்கு 85% வந்து டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் 710 டைமண்ட் வந்து டாப் அப் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த சைடில் இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட ஃபுல் ப்ரொசீஜர் ஓகேவா. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும், டைமண்டை நீங்கள் வந்து டாப் அப் பண்ணுவீங்க, அதுதான் நீங்கள் டைமண்ட் எடுக்கிறது. ஸோ திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டை இந்த ஈவெண்ட்டில் தான் போடுவீங்க, அதுதான் நீங்கள் கொடுக்குறது ஓகேவா. புரியும் நினைக்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஈவெண்ட்டில் வந்து நடக்க போகுது ஓகேவா. மற்ற சர்வரில் இதான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்தால் வாங்குவீங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ கைஸ் அவ்வளோதான் எனக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மட்டும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். இருக்கும் டாடா பை பை, சீ யூ, டேக் கேர், பாய்.